Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the Fin Nifty Expiry support resistance. In the video, we will video. Skip the video. If you like the video, like button, and like button, subscribe. Friends, the channel description is Telegram link. Regular market updates post. Fin Nifty 19,583 ல Fin Nifty க்ளோஸ் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 76 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா வந்து Fin Nifty க்ளோஸ் ஆச்சு फ्रेंड्स புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது தவிர்த்து நம்ம போட்ட ஏடியர் வீடியோஸ் அதாவது புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்றேன் நான் ரெகுலரா வந்து நிஃப்டி ப்ரெடிக்ஷன் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் ரெகுலரா போட்டுருக்கேன் அது தவிர்த்து Fin Nifty பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டேக்கு முதல் நாள் வந்து Fin Nifty ஸ்பெஷல் வீடியோ ஒன்னு போடுவேன் சோ நீங்கள் ஏடியராக நம்ம ரெண்டு வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் வந்து கிறிஸ்டல் கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி Fin Nifty பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ஓப்பன் கொடுத்து ஒரு இறக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏறினா தான் இங்கே பார்த்தாலே தெரியும் இங்கேருந்து ஏறினது அந்த இடத்துலேருந்து ஏறினது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தது அதாவது கீழே இறங்கினதுக்கப்புறம் லோ வந்து 19,461 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் ஆனது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19,530 கிட்டத்தட்ட 19,631 வரைக்கும் ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தது Fin Niftyயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதாவது ஸ்டெடியான இதில் தான் போயிட்டுருக்கு க்ரோத்தில் தான் போயிட்டுருக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் பட் இது வந்து இன்றைக்கி முடிஞ்சது வந்து ஒரு நடுவில் முடிஞ்சிருக்கு இந்த இடம் நடுவில் முடிஞ்சிருக்கு ஸோ நாளைக்கு Fin Nifty ஒரு இறக்கம் இறங்கி ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் Fin Nifty பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் Fin Niftyயும் ஆல்மோஸ்ட் 52 week ஆகி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் ரொம்ப ஷார்ப்பாக ஏன்னா இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஸ்மால் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் நாளைக்கு Fin Niftyயோட எக்ஸ்பைரி ஸோ லெவல் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து என்ட்ரி ஆனால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் எதர் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்லேயோ இல்லை சப்போர்ட் பாயிண்ட்லேயோ என்ட்ரி ஆகிறதை பொறுத்து தான் நீங்கள் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்காக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ நாளைய பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நான் திரும்பி சொல்கிறேன் ஆல்ரெடி Fin Nifty வந்து 52 week ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Fin Nifty வந்து இந்த 19,650 வந்து இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி ரொம்ப நேரம் அங்கே இருந்துட்டு அதனால் சஸ்டெயின் ஆக முடியாமல் அங்கேருந்து நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு ஜம்ப் அங்கேருந்து ஒரு டவுன் ஃபால் ஆச்சு ஸோ அதனால் Fin Niftyயோட இமீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 19,650 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து அப்சைட் மூமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த 19,650 வந்து ஒரு குரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும் நாளைக்கு எக்ஸ்பீரியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16/5/23 நாளைக்கு Fin Niftyயோட ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19,650 வந்து க்ரூஷியலாக இருக்கும் அது பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் செகண்ட் ரெசிஸ்டண்டான 19,750 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி திருப்பியும் சொல்கிறேன் இந்த இடம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி அதான் சொல்கிறேன் இந்த ஒரு இறக்கம் திருப்பி ஏறி இறக்கம் திருப்பி இப்படியே வந்திருக்கு ஸோ இது ஒரு இறக்கம் இறங்கி தான் திருப்பி இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பி காஷியஸ் ஒருவேளை 19,650 வரைக்கும் போயிட்டு கூட அங்கேருந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் 19,650 வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகும்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே நேரத்தில் நாளைக்கு சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Fin Niftyயை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேண்டிலோட அப்பர் எண்ட் இதுதான் வந்து நாளைக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த இடம் வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நாளைக்கு மார்க்கெட் இன்கேஸ் ஒரு கேப் டவுன் ஆகும் ஆனால் கூட இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு கூட ஒரு யூடர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் 19,490 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் Fin Nifty வந்து பார்த்திங்கன்னா
19,380 வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஒன்ஸ் இதை பிரேக் ஆகிடுச்சினாலே நம்மளுக்கு இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் ஆகிடுச்சினாலே நம்மளுக்கு வந்து திருப்பி ஒரு டவுன்ஃபால்க்கான ஆயத்தம் ஸ்டார்ட் ஆகி, அதாவது கீழ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும்னு அர்த்தம். ஸோ 380 வந்து நாளைக்கு வந்து க்ரூஷியல் செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதையும் பின் பண்ணி கொடுத்துறேன். நாளைக்கு நிஃப்டிக்கான இமிடியட் சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19,000 அதாவது சப்போர்ட் 19,490 வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 19,380 வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பீரியில் முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா அப்பர் சைடு க்ரூஷியல் சைடு பார்த்திங்கன்னா 19,650 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 19,490 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட் எதர் அப்சைடு ரெசிஸ்டன்ட்டில் சப்போர்ட்டில் என்ட்ரி ஆனிங்கன்னா மினிமம் வந்து நாளைக்கு வந்து ஒரு 100-150 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது கரெக்டான ரெசிஸ்டன்ட்லேயோ இல்லை கரெக்டான சப்போர்ட் எடுக்கும்போதோ நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் ட்ரேடு எடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 100-150 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஆல்ரெடி வந்து நான் நிஃப்டி ப்ரொடிக்ஷன் வீடியோவும் போட்டுட்டேன், பேங்க் நிஃப்டி ப்ரொடிக்ஷன் வீடியோவும் பார்த்துட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.